இல்ல, நான் வந்து கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து இப்ப கூட கை செல் இல்ல அது பாருங்க, கை வலிதான். இப்ப கூட கஷ்டப்பட்டு லலிதா வந்து வீடியோ எடுத்து நாங்க ஒரு வீடியோவும் பார்த்து நாங்கள் போடுறோம், அது வந்து ரெஸ்பான்சிபிள்னே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு லைக் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு சப்ஸ்கிரைபர் கிடைக்க மாட்டேங்குது. அது எதனாலன்னு தெரில, எப்படின்னு தெரில, வேற என்னதான் பண்ணுறதுன்னு நாங்களும் புரியவே இல்லை. பாப்பா போடுறதும் டான்ஸ் எடுத்து எடுத்து போடுறோம், பாப்பா குட்டி குட்டி ரியாக்ஷன் எடுத்தும் அதையும் போடுறோம். போடுறோம். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எடா போடா இந்த யூடியூப் விட்டே வெளியே போயிடலாம் மாதிரி தோணுது. அவ்வளவு அழகா பண்றாப்ப. வாங்க அப்படியே போட்டி குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர் பாக்குங்க, எல்லாரும் நம்ம வீடியோ பாருங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இல்லாதான் நாங்க இல்ல. ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து சண்டே, எதுவுமா நம்ம ஊர்ல மழைங்க. நேத்து நைட்ல இருந்து லைட்டா தூறிட்டு இருந்தது மழை, இப்பயும் தூறிட்டு தான் இருக்கு. ஜோரெல்லாம் மேல அவங்க லட்டு தூங்கின்னு இருக்காங்க, மாமாவும் தூங்கின்னு இருக்காங்க, அப்பா போய் போட்டி எடுத்துட்டு வந்தாங்க. நம்ம வீட்டுல போட்டி செஞ்சு ரொம்ப நாளாச்சுங்க, அதனால அப்பான வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி அப்பா போட்டி எடுத்துன்னு வைப்பானே, தெரியுமா, ஞாயிற்றுக்கிழமை தான் அரைப்பாங்க, எத்துன்னு வந்துக்கணும் போச்சுட்டு எத்துன்னு வந்துட்டாரு அப்பா. இன்னைக்கு நம்ம வீட்டுல சண்டே ஸ்பெஷல், எதுவுமா ஆட்டு குடல் போட்டிங்க. என்ன போட்டிப்பா இது? ஆடு, ஆடு ஆட்டு போட்டி தான், ஆட்டு போட்டி தான் எடுத்துட்டு வந்திருக்காரு அப்பா. இன்னைக்கு செய்யறோம், செம்மையா சாப்பிட்றோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா களி சூப்பரா இருக்கும். இந்த மழையில கிளைமேட்ல களி சாப்பிட முடியாது, அதனால சாப்பாடு தான் வச்சு. இது ஒண்டி தான் அப்பா, வேற எதுவும் இல்லையா? நீங்க கேட்டா வாங்கி தர போறேன். நாட்டுக்கோழி சாப்பிடும் போலக்கு இதுப்பா, இந்த மழைக்கு நாட்டுக்கோழி சாப்பிட எவ்வளவு சூப்பரா இருக்கும். போட்டி ஈரோ கோல்டு தெரியுமாப்பா? போட்டி கோல்டு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம லட்டு ஏந்துக்கிறதுக்குள்ள போட்டி கிளீன் பண்ணி எத்தலாம். ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா இதை பாத்துட்டு அப்படின்னு அது ஒரு ரியாக்ஷன் சூப்பரா கொடுப்பாங்க. அவங்க செம்மையா இருக்கும் அவங்க கொடுக்குற ரியாக்ஷன். ஏன்னா அவங்க வருத்தக்குள்ள கிளீன் பண்ணி எடுத்துடலாம், முடிஞ்ச வரைக்கும் அவங்க எழுந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். கிளீன் பண்றதாக்குள்ள அவங்க ரியாக்ஷன் எழுதுவாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீட்டுல இன்னைக்கு நாட்டு குடல் போட்டி தான், ஞாயிற்றுக்கிழமை தான் சண்டே ஸ்பெஷல். உங்க வீட்டுல என்னன்னு மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. அப்பா கிளீன் பண்ணி எடுத்துட்டாருன்னா நம்ம செய்ய வேண்டியதான். நல்லதா? அப்பா கிளீன் பண்ணாத நீ பண்ணுகிற. அவருக்கு இது பண்ண தெரியாதுமா, எனக்கு தான் பண்ண தெரியும். அவர் பண்ண தெரியாதுன்னு அவர் சொன்னாரா உங்ககிட்ட? ஆமாமா, அவருக்கு பண்ண தெரியாதான். அப்ப இத்தனை நாளா பண்ணின்னு இருந்தது தெரியல, அவரு தான் சொன்னாரு, அவரை தான் கேக்கணுமே. ஆமாவா, உனக்கு பண்ண தெரியாதா? என்னவோ சொல்லுங்க. இன்னொரு அம்மா வந்துட்டாங்க பாரு. ஐயோ ஐயோ, சிரிப்பா பாரு, சிரிப்பா பாரு நைனா, அந்த அம்மா சிரிப்பா பாரு. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்க போல இது கிளீன் பண்றதுக்கு. ஆமா ஆமா ஆமா, ஸ்டீவானி பாப்பா எழுந்துட்டாவல கிளீன் பண்ணிடலாம் பார்த்தோம். அந்த அம்மா ஏந்துட்டாங்கல, இப்ப அவ விளையாடி நிக்கிறா, சிரிச்சுக்கின்னு ரசிச்சுக்கின்னு குழால பண்றதுனால. என்னண்ணா, எனக்கு கூட போட்டி கிளீன் பண்ண தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். யாருன்னா தெரியாதவங்க யாருன்னா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம வீடியோ பாருங்க, நான் எப்படி கிளீன் பண்றேன்னு பார்த்து கத்துக்குங்க. எவ்வளவு அழகா பண்றா பாரு, சூப்பரா. ஸ்ரீவாணியும் போட்டி சாப்பிட போறாங்க இன்னைக்கு நம்ம வீட்டுல. போட்டி இருந்திருக்கா சினிமா போட்டி சா? ஐயோ ஐயோ, கே உண்டா எவ்வளவு அழகா பண்றா பாரு லலிதா. அப்பா கத்து குடுத்துதாமா இது, நம்மளுக்கு இதெல்லாம் கிளீன் பண்ண தெரியாது. அவரு செய்யறத பார்த்துதான் நானே செய்ய ஆரம்பிச்சேன். பாருங்க அப்பா கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு போட்டி சாப்பிட்றது எவ்வளோ சந்தோஷம், ஆனால் அதை கிளீன் பண்ணி எடுத்துட்டு எவ்வளோ கஷ்டம் பாருங்க. அது ஃபுல்லாக இங்கே மட்டும் அப்பா கிளீன் பண்ணிப்பா. அதெல்லாம் நான் கிளீன் பண்ணிட்டேன், அதெல்லாம் நான் கிளீன் பண்ணியாச்சு. இது வந்து அப்பா கிளீன் பண்ணேன், ஏன்னா இதில் வந்து அந்த ஆட்டு சாணி இருக்கும்ல அந்த பைய, அதனால் வந்து அப்பா கிளீன் பண்ணி பார்த்தாங்க. ஃபுல்லாக எப்படி வந்து பாருங்க. பாருங்க ஃபுல்லா தண்ணி விட்டாரு, அதுல தூக்க முடியாது. எப்படி கிளீன் பண்றாரு பாருங்க அப்பா. இப்போ இதுல வந்து இதெல்லாம் கூட இருக்கும், பூச்சிங்க, அந்த பூச்சிங்க எடுக்கிறாரு பாருங்க அப்பா.
கிளீன் பண்றது. ஸ்ரீவாணி வந்து அவங்க தாத்தா போட்டி கிளீன் பண்றதை பார்த்துட்டு சிரிச்சிட்டு, என்ன பண்றாரு தாத்தா போட்டி கிளீன் பண்ணிட்டாரா, நீங்க சாப்பிட போறீங்களா, கே சாப்பிட போட்டி சாப்பிட போறீங்களா, ஆட்டு போட்டி சாப்பிட போறீங்களா, சரி எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுமா தங்கா? சொல்லிட்டா 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 சொல்லுங்க, எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்க. ஹாய், கிளீன் பண்ணிட்டீங்களாப்பா? நிறைய தூஞ்சல் இருக்குங்க. நம்ம வீட்டுல இன்னைக்கு போட்டி தான். மாமா இன்னும் எழுந்துக்கவே இல்லை, நானும் போய் போய் எழுப்பிட்டு வர எழுந்துக்கவே இல்லை. அவர் பத்துட்டே இருக்காரு, அவருக்கு தெரியாது இன்னும் போட்டி வாங்கிட்டு வந்தது. இது கூட உப்பெல்லாம் தேவையில்லை, வெறும் மஞ்சத்தூள் ஒண்டி தான் போட்டுக்க போறோம் நாங்க. போதுமாமா? போதுமா. பாப்பா பாருங்க, இதேதாங்க இங்க பாருங்க, இதே மாதிரிதான் பாப்பா பண்றது. இறங்கவே மாட்டாங்க, ஃபுல்லாவே தண்ணி இல்லை, அப்படியே போட்டு விசில் போட்டு விட்டுருக்கோம். என்னதுமா என்னதுமா அது? ஆட்டு போட்டியா? சரிமா சாப்பிட போறாங்களா? செஞ்சுட்டு நீ டேஸ்ட் பாக்குறீங்களா? எப்படி டேஸ்ட் பாப்பீங்க, எப்படி டேஸ்ட் பாப்பீங்க? சரி வாங்க. அது நல்லா பேக்கட்டும், ஒரு மூணு விசில் வரட்டும், மூணு விசில் வந்தோடனே நம்ம எடுத்து கட் பண்ணி செய்ய வேண்டியதான். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் போட்டி வந்து செய்யறதுக்கு வந்து கட் பண்ணிட்டு இருக்கேன். எப்பயுமே வந்து அப்பா தான் பண்ணுவாங்க இதெல்லாம். இப்போ வந்து நான் வந்து இனி ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயங்கிற வீட்டில் என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சுட்டு இருக்கோம். அப்பா வீட்டில் இருக்காங்க, கடைக்கு போகிறேன், ஏன்னா லட்டு போக விடல இன்னைக்கு. இப்போ இவ்வளோ பெருசு போதுமாப்பா? குடும்பா சரி என்ன, சரி அப்பா அடிக்கிறான். வாய் போட கூட நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். போட்டி அப்ப நீங்களே செஞ்சிருங்களேன். போட்டி நீங்களே செஞ்சிருக்கீங்க. சரிமா, இன்னைக்கு ஒரு நாள் வீட்டுல இருக்கிறேன். யாருக்கோசரம் வீட்டுல இருக்கிறீங்க? இன்னும் எங்களுக்கோசரம் வீட்டுல இருக்கிற மாதிரி பேசுறீங்க. அவ கால போய் விடலாவா? நாங்க நாட்டிக்காரனா வீட்டுல இருக்கிற, வீட்டுல இருப்பா, வீட்டுல இருப்பானா? இருக்க மாட்டாரு. இன்னைக்கு ஸ்ரீவாணி போகல. இப்ப எங்க இருக்கிறாங்கன்னா, அம்மா ரூம்ல ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிடைக்காது. இது வந்து கிடைக்கவே கிடைக்காது, சூப்பரா இருக்கும். இந்த போட்டி குழம்புக்கே இதுதாங்க டேஸ்ட். இது வந்து தோஞ்சல், இந்த குட்டி பையன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இதுல இருக்கும். பாருங்க சூப்பரா இருக்கும். இது நின்று சாப்பிட்றதுக்கு அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும். ஆனா மோஸ்ட்லி பார்த்தா இது எல்லாமே நான் தான் எடுத்துக்குவேன், ஏன்னா ஸ்ரீவாணி பாப்பா இருக்காங்களா, அதனால அப்பா என்னை பொறிச்சு சாப்பிடுவாங்க. இருந்தாலும் போட்டியில பறத்து சாப்பிட சொல்லுவாங்க, இருந்தாலும் இது போட்டியில போட்டு சாப்பிடுறது அது ஒரு டேஸ்டா இருக்கும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்பா வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எடுத்துட்டாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த தோல் எடுத்துருவாங்க, இந்த தோல் எடுத்துட்டு செய்வாங்க பாருங்க. நான் பிரிச்சோண்டி வந்துச்சு பாருங்க. இது வந்து எத்தனை, இது பேர் வந்து கணிப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு இப்படி பிடிக்கும், ஒரு சிலருக்கு இது இது போட்டு பிடிக்கும். ஆனாலும் பாத்தீங்கன்னா இது போட்டு செஞ்சு சாப்பிட்டுதான் சத்து. வெறும் இந்த தோல் எடுத்துட்டு இது ஒண்டி செஞ்சு சாப்பிட்டு சத்தே இல்லை, எல்லாமே வேஸ்ட். நம்ம சாப்பிட்ட வேற சக்கை தான் சாப்பிடறோம். எதுக்கு அது மாதிரி பண்றப்பா? அடுக்கெல்லாம் இந்த பாருங்க, இந்த மாதிரி பண்ணாலே போதும், அது தோல் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த அது ஃபுல்லா வந்துச்சு பாருங்க. அப்பா எடுத்து காமிக்கிறாரு. இப்ப வந்து இது அப்பா கிளீன் பண்ணி எடுத்துட்டாருப்பா, அதனால நமக்கு தேவை. சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த தோல் இப்படி இது எடுத்துருவாங்க, இப்படி எடுத்துருவாங்க, இப்படி எடுத்துட்டு இது ஒண்டி போட்டீங்கன்னா ஒண்ணுமே டேஸ்ட் தான் நம்மளுக்கு. இதோட சேர்த்து சாப்பிடுறதுதான் நம்மளுக்கு டேஸ்ட். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் வந்து காலையில் அப்பா எடுத்துகிட்டு வந்து போட்டி கழுவி கிளீன் பண்ணி வச்சாச்சு, பேக் வச்சும் வச்சாச்சு. அப்பா கட் பண்ணி கொடுத்துருந்து நீங்கள் பார்த்தீங்க. நம்ம சுட்டி லட்டு வந்து ரொம்ப சேட்டை பண்ணின்னு விளையாட்டு இருக்காங்க தாத்தா. அப்படியே நீங்கள் பாருங்கள், இங்கே வந்து நம்ம போட்டி செஞ்சிடலாம் வாங்க. ஸ்ரீவாணி என்ன பண்ணுது தங்கம்?
எங்க பட்டு என்ன பண்றாங்க? தேவலான்னு இருக்காங்க. எங்க தங்கம் விளையாட்டு இருக்காங்களா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா விளையாட்டு இருக்காங்க. சரி வாங்க, நம்ம வேலையை நம்ம ஆரம்பிக்கலாம் வாங்க. அவங்க தாத்தா கூட பிஸியா விளையாண்டுக்கிறாங்க. ஆமா, அவங்க தாத்தா வேற தாத்தா வீட்டுல நம்மளெல்லாம் கண்டுக்கவே மாட்டான். கண்டிக்கே மாட்டாங்க. அவங்க தாத்தா வீட்டுல இருந்தா போதும். வீட்டுல என்ன ஸ்பெஷல்? ஆட்டு குடல் போட்டி குழம்பு. மழை வேற தூரிட்டு இருக்குங்க. தண்ணியில எண்ணெயில வந்து பட்டு பட்டுன்னு தெரிச்சிட்டு இருக்கு. அந்த மழையிலயே வந்து செஞ்சிட்டு இருக்கோம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி பூ, அப்புறம் கசகசா எல்லாம் வெங்காயம் போட்டாங்க. அம்மா வந்து அரிசி போட்டு ஒலை கொதிச்சுட்டு இருக்கு. அதனால வந்து அரிசி போட்டுருக்காங்க. நான் பாத்தீங்கன்னா அங்க வந்து தலையில போடுப்பா. எடுமாமா சாக்லேட் எடுமா. சூப்பரா பாத்துக்கிறோம் பாருங்க. சூப்பரா இப்படிதான் பண்ணுவாங்க. ஆக்சன் மேடம், மேடம், மேடம் இவ்வளவு நம்பாதீங்க. ஆக்சன் ஆக்சன் பண்றா, நம்பாதீங்க. மணி சாக்கி எடுத்துக்கிறீங்களா? சரி சாக்கி அபருங்க, அபருங்க. ஏய் ஏய் இஞ்சி பூண்டு போட்டாச்சு. நல்லா கொஞ்ச நேரம் வதங்கிட்டு ஒரு 5 நிமிஷம் வதங்க, நம்ம தக்காளி போட்டுக்கலாம். நானா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நானா நானா தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போடுறேன் நானே. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுல்ல. கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம மிளகாய் தூள் போட்டுக்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு இல்லப்பா, மாசம் கணக்குல ஆயிடுச்சு. அப்பா எடுத்துட்டு வந்தேன், இப்பதான் அதுவும் ஏத்தனா. அப்பாவை கேட்டா 2 நாளுக்கு முன்னாடி, அப்பா எனக்கு போட்டி வேணும்ட்டு, அதனால எடுத்துட்டு வந்தாங்க அப்பா. இது மட்டும் இல்ல, நாட்டுக்கோழியும் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. தக்காளி குடி உப்பு போட்டுக்கிறேன். நீ அந்த டப்பா எடுத்தாலே அது கல் உப்புன்னு தான் எல்லாருக்குமே தெரியும். ஆமாப்பா, ஏன்னா நம்ம ரெகுலரா இந்த டப்பா தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் தக்காளி வதங்கட்டோம்பா. வதங்கினோன்னா நம்ம மிளகாய் தூள் போட்டுக்கலாம். நானா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நானா ஓகே சூப்பர். இப்போ வந்து மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். மிளகாய் தூள் போட்டுருக்கேன். நல்லா அந்த மிளகாய் தூள் கொஞ்சம் எண்ணெயிலே வதங்கிட்டேன். அந்த ஸ்மெல் மழை வேற துளி துளி துளியா பொசு தூர மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி போட்டுருக்கேங்க. சரி, அந்த மிளகாய் தூள் என்ன கலந்தன இருக்குது? கலந்தன இந்த மிளகாய் தூள்ல வந்து தனியா, மிளகா, மஞ்சள் இது உண்டிதான். வேற எதுவும் அப்பா வாங்கிட்டு வந்தது பாத்தீங்கன்னா 2 கிலோ மிளகாய், 1.5 கிலோ தனியா, 50 மஞ்சள் இது போட்டுதான் நம்ம அரைக்கிறோம். இது வந்து மசாலா எல்லாம் எதுவுமே சேர்க்கல. பாருங்க மிளகாய் தூள் போட்டோன்னே பாருங்க நம்மளுக்கு எப்படி வந்துச்சு. பாருங்க சூப்பராக வந்துட்டு இருக்குங்க. அப்படியே இந்த தொக்கு அப்படியே வெள்ள சாதத்துல போட்டு சாப்பிட்டோம்னா பிரியாணி மாதிரி இருக்கும். முதல்லே நம்மளுக்கு பண்ணி வச்சிருக்க பூட்டி
ஆமாப்பா, இன்னும் இது நல்லா வேகணும்ல. தண்ணி ஊத்தல இல்லை இல்லை ஊற்றணும். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். இந்த இந்த மசாலாலேயே கொஞ்சம் வெந்துச்சுன்னா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிடுறேன் நானா. ஓகே. ஏன்னா இதை வந்து வேக வச்சு போட்டு தானே, அதனால வந்து ஒரு 3 சொம்பு 4 சொம்பு தண்ணி ஊற்றினா போதும். அது இன்னும் நல்லா வேக வேக இருக்கிற இதுவெல்லாம் நல்லா. ஆமாம், அந்த மசாலாலாம் வந்து அந்த போட்டியில் இறங்கும். அப்போ தான் லலிதா ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறா. மறக்காமல் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ தான் வந்து என்னென்ன போடுறாங்கன்னு கிளியராக தெரியும் உங்களுக்கு. ஆ, என்ன பண்ணினு இருக்கீங்க? இதோ சிக்கன் வாங்கிட்டு வந்தாரில்ல அப்பா, பாட்டு கோழி சிக்கன். நான் போட்டி தானே கேட்டேன், ஆனா அவர் சிக்கன் வாங்கிட்டு வந்தாரு. மழைன்றதுனால அப்பா நாட்டுக்கோழி வேணாதிருக்காரு. அந்த நாட்டுக்கோழிக்கு வந்து அம்மா கிச்சன்ல ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. குருமா செய்யவா போறீங்களாமா? ஓ, அதுக்குதான் மிக்சியில அரைச்சிட்டு இருக்கீங்களா? என்னதான் போட்டுக்கிறீங்க இதுல? எல்லாம் நிறைய மசாலா போட்டுக்கிறீங்க பொழுதுல. வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், தேங்காய், மிளகு, சீரகம், சோம்பு, அப்புறமா அது பேர் என்னது, முந்திரி. முந்திரி எல்லாமே இங்க பாருங்க, வெங்காயம் வதங்கிட்டு இருக்கீங்க. இங்க வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. இங்க வந்து மசாலா அரைக்க போறாங்க. இங்க வந்து சிக்கன் எடுத்து வச்சிருக்காங்க. நீங்க வந்து அம்மா நின்னுட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. எங்க மாமா எப்படி கஷ்டப்படுறாரு பாருங்க. இருங்க, எங்க மாமா எவ்வளவு கஷ்டப்பட்டு உட்காந்து நின்னுருக்காரு பாருங்க. வீடியோ குட்டி பாப்பா இருக்குது, ஸ்டீவன் இருக்காங்க. நம்மளால முடிஞ்சதுதான் நம்ம செய்ய முடியும். என்னால வந்து டக்கு டக்கு. சரி சரி சரி, ஒரு நிமிஷம் இப்ப சொல்லுங்க, நானும் கூட சேர்ந்துடுறேன். இல்ல லலிதா, எல்லாமே நம்ம வெளிய போலனாலும் நம்ம வீட்ல என்ன ஹாப்பியா இருக்குதோ அதுதான் நம்ம பண்ண முடியும். அதனால வந்து அடிக்கடிக்க நம்ம வெளியே போய் விளாக் பண்றது, வீடியோ பண்றது, அங்க போய் வீடியோ பண்ண முடியும், அதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது. நீயும் தனியா சிங்கிளா பண்ணாலும் இன்னும் கேள்வி கேட்பாங்க, என்ன புருஷனை விட்டு இங்க வந்து ஆடிட்டு இருக்கீங்க, என்ன இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கே, பாவம் அவரு அப்படின்ட்டு. பாவம் தான், என்ன பண்றது. இனிமேல் நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்த ஷார்ட் வீடியோ, அதுல வந்து அம்மாவை செம்மையா எல்லாருமே வந்து லைக் பண்ணிருக்கீங்க, சொல்லிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். உண்மையாலுமே மாமியாருங்க ஒரு மருமை கூட இந்த மாதிரி நான் பார்த்ததுல. ஏன் கூட அம்மா ஆடுறதுதான் யார் என்ன சொன்னாங்க, அம்மா டான்ஸ் டான்ஸ் தான். நாங்க வந்து கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து இப்ப கூட கை செல் இல்ல, அது பாருங்க கை வலிதான். இப்ப கூட கஷ்டப்பட்டு லலிதா வந்து வீடியோ எடுத்து நாங்க ஒரு வீடியோவும் பார்த்து நாங்க போடுறோம். அது கொஞ்சம் ரெஸ்பான்சிபிள்னே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு லைக் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு சப்ஸ்கிரைபர் கிடைக்க மாட்டேங்குது. அது எதனாலன்னு தெரில, எப்படின்னு தெரில. வேற என்னதான் பண்ணுறதுன்னு நாங்களும் புரியவே இல்லை. பாப்பா போடுறதும் டான்ஸ் எடுத்து எடுத்து போடுறோம், பாப்பா குட்டி குட்டி ரியாக்ஷன் எடுத்தும் போடுறோம், போடுறோம். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எடா போடா, இந்த யூடியூப் விட்டே வெளியே போயிடலாம் மாதிரி தோணுது. அதனாலதான் தெரில. ஏங்க, எங்களால் இப்படிதாங்க பண்ண முடியும், வேற எப்படியும் பண்ண முடியாது. மாமா கூப்பிட்டுட்டு எங்கேயும் போக முடியாது, கஷ்டப்படுத்தவும் முடியாது. அவரை தூக்கியே அவரை தூக்கி நான் டயர்டா வரணும் இல்லையோ, அவரை தூக்குறதுனால அவரு டயர்டாகி போறாங்க. ஃபுல்லாவே அவரை தூக்குறதுனால உடம்பு நசுங்கி போயிடுது. உடம்பு ரொம்ப வலி. சரிப்பா, போட்டி ரெடி ஆயிடுச்சுப்பா. அம்மா வேற சிக்கன் செஞ்சுட்டு இருக்காங்க. ஐயோயோ, சரிங்கம்மா சரிங்கம்மா, அரைங்கம்மா மசாலா, அரைங்கம்மா மசாலா. அரைச்சிட்டு இருக்காங்க சரிம்மா.
சரிமா எனக்கே அப்புறம் தப்பு குடுத்துருவாங்க, நான் மத்தவங்களுக்கு தப்பு கொடுப்பேன், எனக்கே தப்பு குடுத்துருவாங்க அப்புறமா. சரி சரிமா, நீங்க இங்க செஞ்சுட்டே இருங்க, நான் போய் அங்க ரெடி ஆகட்டும். தக்காளி போட்டுருங்க, நான் வரேன். அப்படியே போடுறேன் போடுறேன். வாங்க அப்படியே போட்டி குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு. கேட்பாங்க நானா எப்படி கொதிக்குது, நான் உன் ஸ்டைல சொல்லுனா. போட்டி குழம்புங்க, ஆட்டு குடல் போட்டி. நல்லா இருக்கா நாக்கு பாருங்களா. இறக்கலாம்பா, முடிச்சு கொத்தமல்லி போட்டு இறக்கிறேன்டாமா. கொத்தமல்லி வந்து வந்து போடுவோமா, கொத்தமல்லி போட்டுக்கிறேன்பா. ஆட்டு குடல் பாருமா, ரெடியா? அங்க பாரு ரெடியா, எப்படி ரெடி ஆயிடுச்சா? அண்ணா எல்லாருக்கும் ஹாய் சொன்னியா? ஹாய் சொல்லா. ஹாய் காலா, பின் நயமா நீ நடந்து தப 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 தபான்னு ஓடுறப்பா, குழந்தைக்கு கால் வலிக்குப்பா. சூப்பர், என்னதான் நீங்க செய்யற மாதிரி வராது. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் போட்டி குழம்பு ரெடி ஆயிடுச்சு, உள்ளே வந்து நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு ரெடி ஆகிட்டு. சரி வாங்க, நீங்கள் சாப்பிட வேண்டியதாக இருக்கிறோம். இருந்தாலும் நிறைய பேர் வேறு ரெண்டாவது வரை டிவியில் வீடியோ போட்டிருக்கீங்க, கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தயவுசெய்து அது கொஞ்சம் எங்களுக்கு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுங்களேன், நாங்கள் பார்க்கவே இல்லைங்க. நீங்கள் ஒண்டி தான் பார்த்துன்னு எங்களுக்கு தாங்களும் பார்ப்போம் இல்லாமா. பாருங்க நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு ரெடிங்க, சாப்பிடலாம். சிக்கன் குழம்பு சரிமா சரிமா. ஸ்டீவனி லட்டு அவங்க உட்காந்துட்டு பாத்துட்டு இருக்காங்க. ஐயோ ஐயோ, அவங்களுக்கும் வேணுமா? ஸ்டீவனி வேணுமா? நம்ம வீட்டுல வந்து ஆட்டு குடல் போட்டியும் ரெடி, சிக்கன் குழம்பும் ரெடி. சிக்கன் வந்து நாட்டுக்கோழி சிக்கன் தான் வந்து நம்ம வீட்டுல இன்னைக்கு. அப்பாவுக்கு வந்து சாப்பாடு வாணாயிட்டாரு, அதனால அவர் சும்மா கூட ஒண்டி உக்காந்துட்டு இருக்காரு. எதுவுமே வாங்கம்மா, மூணு பேர் தான் சாப்பிட போறோம். அப்பா உக்காந்துட்டாரு. மூணு பேர்னா யாராரு? ஸ்ரீவாணிமா, அம்மா. அப்ப அப்பாக்கு இல்லையா? என்னமா
தங்கத்துக்கு தோ தங்கத்துக்கு இந்த தங்க டேஸ்ட் பாரு தங்கம் அம்மா வச்ச டேஸ்ட் இது ரொம்ப என்னடா நைனா அவர்தான் வானான்டா நீங்க தானே சொல்லுகிறீங்க ஆமா அப்பாவுக்கு அவருக்கு சஸ்பென்ஸா குடுக்கிறதுக்காக தான் ஊத்துமா 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 அப்பாக்கு பழம் பண்ணிக்கிறியா சிக்கன் குழம்புங்க சரிங்க பிரஸ் நம்ம வீட்டுல வந்து சண்டே ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா ஆட்டு குழம்பு போட்டி நாட்டுக்கோழி குழம்பு சரி வாங்க வாங்க சாப்பிடலாம் நீங்க மறக்காம என்ன செஞ்சீங்கன்ட்டு மறக்காம நீங்க ஒரு குட்டி கமெண்ட் போட்டுங்க உங்க வீட்டுல சண்டே இருக்கும் என்ன செஞ்சீங்கன்ட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க சிக்கனும் சாப்பிட ரொம்ப நாள் ஆச்சு போட்டியும் சாப்பிட ரொம்ப நாளாச்சு நம்ம வீட்டுல மீனும் மட்டனே அந்த மாதிரி தான் அப்பா வாங்கி இருந்தாங்க போட்டி குழம்பு காட்டு போட்டி குழம்பு சாப்பிடலாம் களி போட்டி களி போட்டி இது நாட்டுக்கோழி வாங்க சாப்பிடலாம் நீங்க நாத்திக்காம்மா தாங்க அப்பா வீட்டுல இருக்க போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நாங்க தொடர்ந்து போற வீடியோ உங்க பண்ணே இருக்கோம் நிறைய பேர் வீடியோ நம்ம வீடியோ பாத்தீங்க நிறைய பேர் ஸ்டாப் பண்ணீங்க பாக்காதீங்க ஏன்னா வியூஸ் வந்து இப்ப கம்மியா தான் போயிட்டு இருக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்குங்க எல்லாரும் நம்ம வீடியோ பாருங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க எல்லாரும் நாங்க இல்ல ஓகே பை மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பை சார் மச்சான் பை